ஹாய் வள்ளத்து பூச்சி கர்ல் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாய்சதா. இன்னைக்கு பேச்சு திருவிழா. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சுய ஒழுக்கம். அது என்னப்பா சுய ஒழுக்கம்? நமக்கு நாமளே ஏற்படுத்தி கொள்ளுதல். இப்ப உதாரணமா நம்ம அம்மாவை எடுத்துப்போம். அவங்க தினம் தினம் சொல்வாங்க. என்ன சொல்வாங்க? காலையில எந்திரி, யோகா செய், புரிஞ்சு படி, டிவி பார்க்காத, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம என்ன செய்யணும்? அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே செயல்பட வேண்டும். அப்படி நம்ம செயல்பட்டோம்னா நம்ம அம்மா எவ்வளவு மகிழ்ச்சி பெறுவாங்க. அடுத்தது நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போவோம். ஆசிரியர்கள் வகுப்புல இருக்கும் போது நம்ம அமைதியா இருப்போம், அவங்க சொல்றதை கேட்போம், படிப்போம், எழுதுவோம். ஆசிரியர்கள் வகுப்பை விட்டு வெளியில போன உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசுவோம், விளையாடுவோம், ஆடுவோம். ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சுய ஒழுக்கத்துடன் செயல்பட வேண்டும். அப்படி நம்ம செயல்பட்டோம்னா நம்ம ஆசிரியர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி பெறுவாங்க. அடுத்தது நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழுவையே எடுத்துப்போமே. நம்ம தாமஸ் மாமா ஆலோசனை குழுவில் உள்ள அனைத்து அத்தைகளும் தினம் தினம் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன சொல்வாங்க? காலையில 8 மணில இருந்து இரவு 10 மணிக்குள்ள உங்களுடைய பதிவுகளை செய்யலாம். இது குழந்தைகளுக்கான தளம். தேவையில்லாத பதிவுகளை செய்யக்கூடாது. இன்னைக்கு என்ன திருவிழாவோ அந்த திருவிழாக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வீடியோகளை அனுப்பலாம் அப்படின்னு நமக்கு தானே ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. நம்ம சுய ஒழுக்கத்துடன் செயல்பட்டோம்னா நம்ம தாமஸ் மாமா மற்றும் நம்ம அத்தைகள் எவ்வளோ பெருமைப்படுவாங்க. இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இனிமேட்டு நம்ம வண்ணத்து பூச்சிகள் நண்பர்களும் சுய ஒழுக்கத்தை